இன்னைக்கு நம்ம சேனல்ல மதுரை ஸ்பெஷலான கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ஏத்த சூப்பரான சைடிஷ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்ய ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 4-5 பல்லு போல பூண்டு, 3-5 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கலர் காண்டி யூஸ் பண்ணுற காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக 2 சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு நல்லா கலர் கொடுக்கும். 12-15 சின்ன வெங்காயம், 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கி வெங்காயத்தோட கலர் மாறினதும் இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சேர்த்த கொத்தமல்லியும் புதினாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துட்டு அந்த சூட்டிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் சூடு ஆறுறதுக்கு அப்படியே விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக காஷ்மீரி மிளகாயெலாம் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா இந்த சட்னி நல்லா ரெட் கலரில் இருக்கும். அரைக்கும் போது காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அரைக்கலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கலராகவும் காரசாரமான சட்னி தயார். இந்த சட்னி இட்லி தோசைக்கு அருமையான சைடிஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.